வணக்கம் இன்றைய பாட பொருண்மையாக நம்முடைய தமிழக அரசால் நடத்தப்படுகின்ற தேர்வுகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பாடப் பொருண்மைகளில் தமிழ் மொழியின் தொன்மைச் சிறப்பு குறித்த ஒரு பாடப் பொருண்மையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் தேர்வு நோக்கில் அந்த பாடப் பொறுமையின் கருத்துக்களை எப்படி நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் உங்களிடம் சொல்ல விளைந்திருக்கிறேன் இன்னும் இரண்டு சொற்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அரிசி என்ற ஒரு வார்த்தை நாம் தமிழில் இன்றைக்கு பயன்படுத்துகிறோம் அந்த அரிசி என்ற அந்த வார்த்தை வந்து தமிழ்நாட்டிலிருந்து இருந்து கிபி ஆறாம் நூற்றாண்டில் பாபிலோனியாவுக்கு கடல் மார்க்கமாக அனு அனுப்பப்பட்டிருக்கிறது அந்த அரிசி என்ற வார்த்தையை அரைசா என்ற சொல்லால் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த அரைசா என்ற சொல் தான் இன்றைக்கி நாம் பயன்படுத்துகிற ரைஸ் என்ற வார்த்தை நீங்கள் யோசித்து பாருங்கள் நாம் அரிசின்றத மறந்துட்டோம் ரைஸுன்னு இருக்கோம் இன்றைக்கி நாம் நாகரிகமாக பேசுகிறோன்ற அடிப்படையில் ஆக கடன் வாங்கிய மொழிக்கு உரிய சொல்லாக கருதி நாம் இருக்கோம் அரிசி என்ற வார்த்தையை அதனால் அரிசி என்ற அந்த பெயர் இன்னும் சேண்டல் என்ற வார்த்தை இன்றைக்கி ஆங்கிலத்தில் நாம் பயன்படுத்துகிறோமே சந்தனம் சந்தம் என்றாலே தமிழில் சந்தன மரத்தை தான் குறிக்கும் சந்தனத்தை தான் குறிக்கும் அது சேண்டல் என்று மாறி இருக்கிற அந்த காட்சியை பார்க்கிறோம் அதனால தான் இந்த எல்லாம் விற்பனை செய்த காரணத்தினால தான் வடநாட்டு வாணிகத்தை விட தென்னாட்டு வாணிகம் சிறந்தது என்று கௌடல்யர் அர்த்த சாஸ்திரத்திலே குறிப்பிடுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்தபடியாக தமிழ் மொழிக்கென்று சில சிறப்புகளை நாம் பார்க்கலாம் தொன்மை இதுவரை நாம் தொன்மை சிறப்பை பற்றி பார்த்தோம் இந்த தொன்மையான மொழிக்கு தனித்த ஒரு அடையாளம் உண்டு அவற்றை பற்றி பார்க்கிறோம் நீங்கள் பழமையான மொழிகளாக கருதப்படுகின்ற கிரேக்கம் லத்தின் முதலான எந்த மொழிகளுக்கும் இல்லாத சிறப்பாக இந்த சிறப்பை நீங்கள் தமிழுக்குரிய சிறப்பாக பார்க்கலாம் என்ன தெரியுமாது எல்லா மொழிக்கும் இலக்கணம் உண்டு எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொது நீங்கள் எந்த மொழி படித்தாலும் அந்தந்த மொழிக்குரிய இலக்கணங்களில் எழுத்திலக்கணம் இருக்கும் சொல் இலக்கணம் இருக்கும் ஆனால் தமிழில் சொல்லப்படுகின்ற அந்த ஐந்து இலக்கணங்களில் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் தவிர்த்து இருக்கிற பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த அணி இலக்கணம் கூட அலங்கார இலக்கணம் அது வடமொழியின் தழுவலாக கருதுவார்கள் வடமொழியிலே காவியதர்சம் என்று எழுதியதைத்தான் தண்டி அலங்காரம் என்று வந்ததாக நாம் பார்க்கிறோம் ஆக வடமொழி அலங்கார இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டுதான் தமிழ் அணி இலக்கணம் வந்தது என்ற கருத்து இருக்கிறது அது ஆய்வுக்குரிய கருத்தாக நாம் கருதி ஏனைய பொருள் இலக்கணம் யாப் இவற்றை இரண்டை மட்டும் நீங்கள் பாருங்கள் வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்புக்குரியது பொருள் இலக்கணம் என்பது வாழ்வியல் இலக்கணம் தமிழர்கள் வாழ்க்கையை இரண்டாக பகுத்தார்கள் அக வாழ்க்கை என்றும் புற வாழ்க்கை என்றும் பிரித்தார்கள் அக இலக்கணம் என்றும் புற இலக்கணம் என்றும் அதற்கு இலக்கணம் வகுத்தார்கள் ஒருவன் எப்படி புற வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் ஒருவன் எப்படி குடும்ப வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் நாட்டுக்காக எப்படி ஒருவன் வாழ வேண்டும் வீட்டுக்காக ஒருவன் எப்படி வாழ வேண்டும் இவற்றை பற்றி பேசுகிற இலக்கணம்தான் அக இலக்கணம் புற இலக்கணம் இதை வாழ்வியல் இலக்கணம் என்று சொல்லுகிறோம் அடுத்தது யாப்பிலக்கணம் ஒரு மொழியில் யாப்பு இலக்கணம் இன்றைக்கு தமிழின் முதல் இலக்கண நூலாக சொல்லப்படுகின்ற தொல்காப்பியத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது தொல்காப்பியத்தின் மூன்று பெரும் பிரிவுகள் உண்டு எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என்று மூன்று பெரும் பிரிவுகள் உண்டு இந்த முப்பெரும் பிரிவுகளிலே பொருளதிகாரத்தின் ஒரு இயலாக இருப்பதுதான் செய்யுளியல் என்று சொல்லப்படக்கூடிய ஒன்று அந்த செய்யுளியல் என்பது எதை தெரியுமா உணர்த்துகிறது செய்யுள் இயற்றும் இலக்கணத்தை சொல்லுகிறது யாப்பிலக்கணம் என்றால் என்ன செய்யுள் இலக்கணத்தை பற்றி சொல்லுகிற இலக்கணம் யாப்பிலக்கணம் தமிழின் முதன் நூலான தொல்காப்பியத்திலேயே ஒரு கவிதை எழுதுகிற இலக்கணத்தை பற்றிய ஒரு வரையறை இருந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த மொழி எந்த அளவுக்கு செம்மை உடையதாக இருந்திருக்க வேண்டும் அது என்றைக்கு தோன்றி இந்த செம்மையை அடைந்திருக்க வேண்டும் தொல்காப்பியம் தோன்றியே சத்தியானக்குரிய கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக மூன்று நூற்றாண்டுகள் சொல்லுகிறார்கள் கிமு மூன்று என்று சொல்லுகிறார்கள் அதற்கு முன்பாகவே இந்த மொழி பேசப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாகவே இந்த மொழி தொடங்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கால காலப்பழமையை எப்படி சொல்லுவது ஆகவேதான் யாப்பிலக்கணம் தமிழின் தனித்த இலக்கணம் வேற எந்த மொழியினுடைய கலப்பும் இல்லாத தனித்த இலக்கணம் வடமொழியில் இருந்து இருந்து எந்தவிதமான தொடர்பும் இல்லாத இலக்கணம் அதனால்தான் தமிழ் இலக்கணத்தில் யாப்பிலக்கணம் இன்னும் கூடுதலாக சிறப்பு பெறுகிறது இன்றைய சூழலில் அருமை நண்பர்கள் மாணவ நண்பர்கள் போட்டிக்காக மட்டும் வினா விடைகளுக்காக மட்டும் இந்த யாப்பிலக்கணத்தை படிக்க வேண்டாம் எழுதுகிற பழக்கத்தையும் வைத்து கொள்ளுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தமிழை போற்றியவர்க்குரியவர்களாக புகழை சேர்க்கும் ஆகவே யாப்பிலக்கணம் என்ற அந்த ஒன்றும் பொருள் இலக்கணம் என்ற அந்த ஒன்றும் தமிழ்மொழிக்கே உரிய இலக்கண வரையறைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தமிழ் அப்படின்ற அந்த சொல் முதன் முதல்ல எங்கே சார் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு யாரோ கேட்கறது எனக்கு புரிகிறது தமிழின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்திலேயே தமிழ் என்ற சொல் வழங்கப்பட்டிருக்கிறது நீங்கள் பாருங்கள் தமிழெண் கிளவி என்று தம் தொல்காப்பியத்திலே ஒரு நூற்பாவில் சொல்லாட்சி வருகிறது செந்தமிழ் நிலத்து என்று ஒரு சொல்லாட்சி வருகிறது இவற்றில் தமிழ் என்ற அந்த வார்த்தை பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடியவர் பணம் பாறனார் என்பவர் அவர் தொல்காப்பியரோடு உடன் பயின்றவர் அவர் சொல்லுகிறார் தமிழ் கூறும் நல்லுலகம் தமிழ் என்ற வார்த்தையை இருக்கிறார் பரிபாடல்ல சங்க இலக்கியங்கள்ல பரிபாடல் என்ற அந்த ஒரு இலக்கியத்துல தமிழ்வையை தன்னம்புணல் என்று ஒரு தொடர் வருகிறது அதிலே தமிழ் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது இப்படி ஏதோ இன்றைக்கு தான் தமிழ் என்ற அந்த பெயரை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் மிக பழங்காலத்திலேயே தமிழ் என்ற சொல்லாட்சி இடம்பெற்றிருப்பதை நீங்கள் தொல்காப்பியத்தின் மூலமாகவும் சங்க இலக்கியத்தின் மூலமாகவும் பாயிரத்தின் மூலமாகவும் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக தமிழ் மொழி பல மொழிகள் உருவாவதற்கு காரணமான மொழி தமிழ் மொழி பிற மொழிகளின் சொற்கள் இன்றைக்கு கலந்து பேசப்பட்டிருக்கிறது அவற்றையெல்லாம் நீக்கிவிடுங்கள் அதே போன்று பிற மொழிகளில் தமிழ் சொற்கள் கலந்திருக்கிறது அவற்றையெல்லாம் நீக்கிவிடுங்கள் தமிழ் சொற்கள் இல்லாமல் பிற மொழி சொற்கள் தடுமாறும் ஆனால் பிற மொழி சொற்களை நீக்கிவிட்டால் தமிழ் சொற்கள் வாழும் தமிழ் மொழி வாழும் தமிழ் பேசப்படுகிற மொழியாக திகழும் மற்ற மொழிகளுக்கு அப்படி ஒரு சிறப்பு இல்லை இதனாலேயே தமிழிலிருந்து தான் பல மொழிகள் தோன்றியிருக்கின்றன என்ற உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஏறக்குறைய ஐரோப்பிய மொழிகளில் பலவற்றில் சொற்கள் வந்து தமிழின் மூலமாகன சொற்களாக இருக்கின்றன என்று ஹீராஸ் பாதிரியார் சொல்லுகிறார் அதேபோன்று ஹெக்கல் என்கின்ற அந்த ஆய்வாளர் குமரிக்கண்டத்தில் இன்றைக்கு இருக்கிற கன்னியாகுமரிக்கு தெற்கே நிலப்பகுதியின் சொன்னோம்ல லெமூரியா கண்டம் அங்கேதான் முதல் முதல் மக்கள் தோன்றி வளர்ந்து நாகரிகத்தை உலகத்திற்கு பரப்பினர் என்று ஹெக்கல் என்று சொல்லுகிறார் இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா உலகத்தில் முதன் முதல்ல சங்கத்தை தோற்றுவித்தவர்களே தமிழர்கள்தான் என்ன சங்கம் மொழிக்குன்னு ஒரு சங்கத்தை தோற்றுவித்தவர்கள் இந்த சங்கம் ஒரு மொழிக்காக உருவாக்கப்பட்ட பெருமை தமிழ் மொழிக்கே உரியது அந்த சங்கத்துக்கு தமிழ்கள் கூடல் என்று புறநானூற்றிலும் தமிழ் வேலி என்று பரிவாடலிலும் வேறு சொல்லாட்சிகளால் பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிறோம் இது ஒரு தமிழின் தொன்மையை தமிழின் சிறப்பை விளக்குகிற ஒரு ஒரு கருத்து இன்னும் மு முத்தமிழ் என்று சொல்லுகிறோம் இந்த இயல் தமிழ் தமிழ் இசைத்தமிழ் தமிழ் என்று சொல்லுகிற இந்த பிரிப்பு முறையை பகுப்பு முறையை வேறு எந்த மொழிக்கும் கிடையாது இயல் தமிழ் என்று சொன்னால் எழுதுவதும் பேசுவதும் இசைத்தமிழ் இசைத்தமிழ் பற்றிய பல்வேறு நூல்கள் தமிழில் பழங்காலத்திலே இருந்திருக்கின்றன அவையெல்லாம் கடல் கோள்களாலும் ஆற்று வெளிகளாலும் அழிந்து போயிருக்கின்றன என்று நாம் பார்க்கின்றோம் அல்லது சரியாக தமிழர்கள் பராமரிக்க அந்த ஒரு குறை அல்லவா முதலில் அந்த தன்மையினாலும் கூட நாம் நிறையவற்றை இழந்திருக்கின்றோம் ஆகவே இசைக்கலையிலும் தமிழர்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் நாடகத்தமிழ் இந்த நாடகத்தமிழுக்கு நாடக இலக்கணம் இங்கே சிலப்பதிகாரத்திலே பார்க்கலாம் உரையாசிரியர்கள் குறிப்பிடுகின்ற அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் இப்படி ஒரு மொழி இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ் என்று இந்த பகுக்கப்பட்டு வழங்கி வந்திருக்கின்ற காட்சியே அதனுடைய சிறப்பை மேலும் நமக்கு உணர்த்தும் அதோடு மட்டுமல்லாமல் நாம் சொன்னோமே சங்க இலக்கியம் என்று சொல்லக்கூடிய பத்துப்பாட்டும் எட்டு தொகையும் இவை ஏறக்குறைய சரியாகவே சொல்லுகிறேன் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அடிகள் கொண்ட புத்தகங்களாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன சங்க இலக்கியங்கள் ஆகிய பத்து பாட்டும் எட்டு தொகையும் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மொழியில் தோன்றிய நூல்கள் இத்தனை அடிகளைக் கொண்டதாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தி வந்து தமிழுக்கு மட்டுமே உரியது வேறு எந்த மொழிக்கும் இல்லை இவ்வளோ புத்தகங்களை எழுதியிருக்காங்களா அந்த காலத்திலே எழுதியிருக்காங்களா என்ற அந்த பிரமிப்பை உலகத்தவர்களால் பார்க்கப்படுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம் இதுவும் தமிழின் தொன்மைக்கு தமிழின் சிறப்புக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது நண்பர்களே ஒவ்வொரு அறிஞரும் தமிழ் பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் பார்க்கலாம் மேக்ஸ் முல்லர் என்று சொல்லக்கூடியவர் தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்றும் அது தனக்கே உரிய இலக்கிய செல்வங்களை பெற்றுள்ளது என்றும் குறிப்பிடுகிறார் இந்த பண்பட்ட மொழி என்று சொல்வது என்ன தெரியுமா நாகரிகமாக பேசுகிற இந்த நுனிநாக்கு ஆங்கிலம் பேசி நம்ம நாகரீகம் என்று கருதுகிறோமே அது உண்மையான ப பண்பட்டது அல்ல தமிழை சிறந்த சொல்லாட்சிகளோடு பேச்சு மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் பயன்படுத்துகிற நிலையில் இருப்பின்ற அந்த தன்மையை தான் பண்பட்ட மொழி என்று சொல்லுகிறோம் அல்லது காலப்பழமைக்கும் காலத்துக்கேற்றவாறு புதுமைக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ளுகிற அந்த அந்த ஒரு தன்மை தமிழுக்கு தான் அதை பண்பட்ட மொழி என்று சொல்லுகிறார் மேக்ஸ் முல்லர் அடுத்தபடியாக கெல்லட் என்பவர் சொல்லுகிறார் தமிழை தாய்மொழியாக எல்லாம் சொல்லாதவற்றை சொல்லுகிறார் என்ன தெரியுமா நான் வகுப்பிலே பாடம் நடத்தியிருக்கிறேன் பாடம் இலக்கணம் என்று ஆரம்பித்தாலே சார் இலக்கணம் போர் என்று சொல்லுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒரு மொழியியல் அறிஞர் கெல்லட் சொல்லுகிறார் வெளிநாட்டுக்காரர் தமிழை தாய்மொழியாக கொள்ளாதவர் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்று சொல்லுகிறார் அப்போ இலக்கண சிறப்பின் மூலமாக தமிழின் சிறப்பை புரிந்து கொள்கிறோம் பரதிமார் கலைஞர் அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழினுடைய செம்மொழி தன்மையை அவர் சொல்லுகிறார் திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூமொழி செம்மொழி என்று சொல்லுகிறார் அந்த சொல்லாட்சியெல்லாம் பாருங்கள் திருந்திய பண்புக்கு பல மணி நேரம் விளக்கம் சொல்லலாம் சீர்த்த நாகரிகம் எந்த காலத்தில் நாகரிகம் உருவானது என்பதை பற்றி விரிவாக பேசலாம் அதோடு மட்டுமல்லாமல் தூய மொழியாக தூய்மையான மொழியாக எத்தனை மொழிகள் வந்து கலந்தாலும் தன் தனித்தன்மையை இழக்காத தூய்மையான மொழியாக தமிழ் திகழ்வதை நாம் இன்றைக்கும் பார்க்கலாம் இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய காரணத்தினால்தான் தமிழை செம்மொழி என்று சொல்ல வேண்டும் என்று பரிதிமார் கலைஞர் குறிப்பிடுகிறார் அதோடு மட்டுமல்லாமல் பாவாணர்கள் மொழி என்று நாம் அன்போடு அழைக்கப்படுகின்ற தேவநேய பாவாணர் அவர்கள் ஏறக்குறைய தமிழுக்கு தொன்மை முன்மை நுண்மை முதலான பதினாறு செவ்வியல் தன்மைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார் மேலும் தமிழ் ஆயிரத்தி எண்ணூறு மொழிகளுக்கு வேர்ச்சொற்கள் அதாவது ரூட் வேர்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே உறவு பெயர்களாக நாம் படிக்கின்றோமே பார்க்கின்றோமே இவற்றையெல்லாம் நூற்றி எண்பது மொழிகளுக்கு தமிழ் தந்திருக்கிற சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்று இந்த தமிழ் வழங்கிய அந்த கொடை சிறப்பையும் நாம் இதனுடைய இணைத்து அதனுடைய சிறப்பை உணர்ந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக கால்டுவெல் அவர்கள் தமிழ்மொழி ஓர் உயர்தனி செம்மொழி என முதலில் அவர்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் குறிப்பிடுகிறார் நான் உங்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய ஒரு தொடர்ச்சியான வரலாற்றை சொல்லுகிறேன் தமிழ் இன்றைக்கு செம்மொழி என்று எல்லோராலும் சொல்லப்படுகிறது செம்மொழியான தமிழ்மொழியாம் என்று இசைக்கப்படுகிறது இந்த செம்மொழி என்ற அந்தஸ்தை ஒரு பெருமதிப்பை பெறுவதற்கு இந்த போராட்டம் செம்மொழி போராட்டம் எந்த ஆண்டுகளில் இருந்து தொடங்கி வந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் தமிழ் ஓர் உயர்தனி செம்மொழி என்று முதன் முதலில் கூறியவர் அயல் நாட்டுக்காரர் கால்டுவெல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் தமிழ்மொழிக்கு செம்மொழி தகுதி கோரிய முதல் தமிழர் சூரிய நாராயண சாஸ்திரியார் என்ற பெயரை தமிழாக ஆக்கி கொண்ட கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் மதுரையிலிருந்து வெளிவந்த செந்தமிழ் என்ற அந்த இதழில் அவர் உயர்தனி செம்மொழி என்றே ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் அந்த கட்டுரை புத்தகமாக கூட வந்திருக்கிறது உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தால் வெளி வெளியிடப்பட்டிருக்கிறது அவர் முதல் தமிழர் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்த முதல் தமிழர் அடுத்தபடியாக மேலை சிவபுரி சன்மார்க்க சபை சைவ சித்தாந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்ன தீர்மானம் அது தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்கின்ற தீர்மானம் எந்த ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அடுத்து கரந்தை தமிழ்ச் சங்கத்தின் மூலமாக தமிழவேல் உமா மகேஸ்வரனார் என்பவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணிலே அவர் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார் அடுத்ததாக தேவநய பாவாணர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறிலே தமிழ் செம்மொழித் தகுதிகளை பட்டியலிட்டு ஏறக்குறைய பதினாறு தகுதிகளை பட்டியலிட்டு தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அதன் தொடர்ச்சியாக மணவை முஸ்தபா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே தமிழ் செம்மொழி தகுதிகளை வரையறுத்து விரிவாக ஆய்வு செய்து அதற்கு ஒரு பதினோரு தகுதிகளை கொண்டு அவர் அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைத்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இறுதியாக தமிழ் வந்து செம்மொழி தகுதியுரிய ஒரு மொழி என்று அமெரிக்காவைச் சேர்ந்த ஜார்ஜ் எல் ஹாட் ரெண்டாயிரத்தில் மத்திய அரசுக்கு தன்னுடைய கோரிக்கையை ஒரு கட்டுரையாக கொடுக்குறாரு அதெல்லாம் இந்த நீண்ட நெடிய போராட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் தொடங்கி ரெண்டாயிரம் வரைக்கும் தொடர்ந்து தமிழை ஒரு பாரம்பரியமிக்க பழமையான ஒரு மொழியை செம்மொழி என்று சொல்வதற்கே இத்தகைய போராட்டங்கள் எடுக்க வேண்டி இருந்திருக்கிறது இவ்வளோ ஆதாரங்கள் இருந்தும் இவ்வளவு உதாரணங்களை சொல்லியும் கூட இறுதியாக நம்முடைய மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபரில் இப்படி தமிழ் ஒரு தொன்மை சிறப்புடைய ஒரு மொழியாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இந்தியாவிலேயே இத்தகைய நீண்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது என்பதை எண்ணி பாருங்கள் நண்பர்களே அடுத்தபடியாக நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம் செம்மொழி தமிழ் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு விளங்கிக் கொள்வதற்கு எனக்கு ஏதேனும் புத்தகங்களை பரிந்துரை செய்யுங்களேன் என்று நீங்கள் கேட்கலாம் நான் உங்களுக்கு ஒரு பட்டியலையே தருகிறேன் நீங்கள் அந்த பட்டியலில் உள்ள புத்தகங்கள் தமிழர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் இல்லங்களில் நூலகங்களில் அமைத்து அழகு பார்க்க வேண்டிய புத்தகங்கள் தமிழ் செம்மொழி என்று நிறுவிய நூல்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் கால்டுவல் எழுதியது சங்க இலக்கியங்கள் செவ்வியல் இலக்கியங்களே சா அகத்தியலிங்கம் எழுதியது செந்தமிழ் முனைவர் பொற்கோ அவர்கள் எழுதியது செம்மொழி வரிசையில் தமிழ் ஜான் சாமுவேல் எழுதியது தமிழ் செவ்வியல் மொழி என்று மலையமான் என்பவரால் எழுதப்பட்டிருக்கிறது உள்ளும் புறமும் தமிழின் செம்மொழி தகுதிகள் ஆகிய நூல்கள் மனவை முஸ்தபா அவர்களால் எழுதப்பட்டிருக்கிறது தமிழ் செம்மொழி ஏன் எதற்கு என்ற அந்த வினாவுக்கு விடையளிக்கும் முகமாக குவே பாலசுப்ரமணியன் அவர்கள் தமிழ் செம்மொழி ஏன் எதற்கு என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் தமிழ் செம்மொழி ஆவணம் என்று சாலினி இளந்திரையன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்று ஒரு புத்தகத்தை முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இப்படியான புத்தகங்களை நீங்கள் படிப்பதின் மூலமாக தமிழின் தொன்மையையும் தமிழின் சிறப்பையும் அறிந்து கொள்வதோடு தமிழ் தொடர்பான போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படுகின்ற வினாக்களுக்குரிய விடைகளையும் அளிக்கின்ற வகையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதி இந்த தகவல்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அருமை நண்பர்களே இவற்றையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகளாக கருத வேண்டும் அடுத்தது பயிற்சி வினாக்கள் பயிற்சி வினாக்கள் போவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு சில சிந்தனைகளை எப்பொழுதுமே ஒரு வினாத்தாளை எடுத்தோம் என்றால் அந்த வினாத்தாளை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு ஓட்டம் நம்முடைய எண்ணங்களில் எந்த பொறுமை பற்றியது என்ற சிந்தனையை வைத்துக்கொண்டு கொண்டு அது சார்ந்த எண்ணங்களை நினைவுபடுத்தி கொண்டு வினாத்தாளை நீங்கள் பிரிக்கின்ற பொழுது அவற்றிற்கான விடைகள் விரைவாக உங்கள் எண்ணங்களில் இருந்து வரும் நான் உங்களுக்கு சொன்னேன் ஒவ்வொருவரும் தமிழினுடைய தொன்மையை பாடல்களாக கவிஞர்கள் எப்படி பாடியிருக்கிறார்கள் என்று முதலிலே தொடக்கத்திலேயே உங்களுக்கு பாடல்களையும் கவிஞர்களையும் குறிப்பிட்டிருக்கிறேன் இங்கே பாருங்கள் பயிற்சி வினாக்களிலே முதல் கேள்வியே அப்படித்தான் இருக்கிறது வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என தமிழின் பெருமையை போற்றுபவர் என்று ஒரு வினா கேட்கப்பட்டிருக்கிறது இந்த வினாவுக்குரிய வாய்ப்பாக பாரதியார் பாரதிதாசன் கண்ணதாசன் பெருஞ்சித்திரனார் குறிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் இப்பொழுது தொடர்களை நினைவில் வைத்திருந்தால்தான் பாடலடிகளை நினைவில் வைத்திருந்தால்தான் இவற்றை உங்களால் சொல்ல முடியும் சிலர் வந்து அந்த கவி ஓட்டத்தின் அடிப்படையில் பாரதியார் என்று அவசரமாக குறிப்பிடலாம் சிலருக்கு பாரதிதாசன் தொடர்கள் நினைவு வந்து பாரதிதாசன் என்று குறிப்பிடலாம் அப்படியெல்லாம் இல்லாமல் இவர் எழுதியதுதான் இது என்ற அந்த தெளிவான சிந்தனையோடு நான் உங்களுக்கு முதலிலே சொன்னேன் பெருஞ்சித்திரனார் அவர்கள்தான் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழியாக தமிழ் திகழ்கிறது என்று சொல்லியவர் என்று குறிப்பிட்டேன் ஆகவே முதல் கேள்விக்குரிய விடை பெருஞ்சித்திரனார் இரண்டாவதாக நான் தமிழை செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று பலர் குரல் கொடுத்தார்கள் என்று சொன்னேன் இப்பொழுது பாருங்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள் பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்று கூறியவர் யார் என்று கேட்டிருக்கிறார்கள் இங்கே நான்கு வாய்ப்புகளும் செவ்வியல் தொடர்பான புத்தகங்களையும் கருத்துகளையும் தகுதிகளையும் சொன்னவங்க தான் நமக்கு வந்து நாலு பேரில் யாருன்ற குழப்பம் வந்துடக்கூடாது எண்ணிக்கை அடிப்படையை யோசித்து பார்க்குறோம் பதினாறு பதினொன்றுன்னு ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க பதினாறுன்னு சொன்னவர் பாவானர் பதினொன்றுன்னு சொன்னவர் மனவை முஸ்தபா அதனால இந்த கேள்விக்குரிய பதில் வந்து பாவானர் என்பதை நீங்கள் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக சங்க இலக்கியங்களின் மொத்த பாடல் அடிகளின் எண்ணிக்கை அதுவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மொழியில் இத்தனை ஆயிரம் அடிகள் கொண்ட பா பாடல்கள் நிரம்ப இருந்திருக்கிறதா என்ற வியப்பு உலகத்தவர்களால் பார்க்கப்படுகிறதே என்று நான் சொன்னேன் அல்லவா இங்கே பாருங்கள் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது இருபத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த டேட்டா தரவு சரியாக நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சிலருக்கெல்லாம் ஒரு எண்ணம் வரும் பத்து பாட்டு ஒவ்வொரு பாட்டு எத்தனை அடிகள் எண்ணிக்கை நீங்கள் நீங்களே கணக்கு போட்டு பார்த்துங்க திருமுருகாட்டு படை முந்நூற்றி பதினேழு அடி இப்படி நீங்கள் ஒவ்வொரு நூலினுடைய பாடல் அடிகளினுடைய எண்ணிக்கையும் டோட்டல் போட்டு மொத்த எண்ணிக்கையும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே அது நேரம் ஓடிடும் அதனால் இதெல்லாம் தரவுகளை நினைவுபடுத்தி பார்த்து கொள்ள வேண்டும் அப்பப்போ இதெல்லாம் யாருடையாவது பகிர்ந்துக்கிற பொழுது யாரோடாவது பேசுகிற பொழுது கலந்துரையாடுகிற பொழுது இவற்றையெல்லாம் நினைவுபடுத்தி பார்க்க வேண்டும் இருபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது என்பது சங்க இலக்கியத்தின் மொத்த பாடல் எண்ணிக்கை அடுத்தபடியாக தமிழ் இலி இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்க வல்லது என கூறியவர் இந்த கூற்று அடிப்படையில் ஒரு கேள்வி கேட்பாங்க யாருடைய கூற்று என்ற அடிப்படையில் கேட்பாங்க நீங்கள் மொத்தமாக இதை நீங்கள் ஒரு பகுதியாகவே எடுத்துக்கொள்ளலாம் யார் யாரெல்லாம் தமிழ் பற்றியும் தமிழ் இலக்கணம் பற்றியும் தமிழ் இலக்கிய பற்றியும் போற்றி புகழ்ந்து கூறிய கூற்றுக்கலை ஓரிரு அடிகளாக இருக்கும் தொகுத்து வைத்து கொள்ளுங்கள் நீங்கள் தேர்வுக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக அந்த அடிகளை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டு தேர்வுக்கு செல்லுகிற பொழுது இப்படி ஒரு கேள்வி வந்து விடுகிறது தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்க வல்லது தமிழ் இந்திய மொழிகளை ஆய்வு செய்த அறிஞர்கள் பலர் அதில் கெல்லட் என்பவரும் ஒருவர் அவர்தான் தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்க வல்லது என்று சொல்லியவர் இதை நீங்கள் இயல்புபடுத்தி பார்த்தீர்களானால் இந்த விடையை நீங்கள் நிச்சயமாக அளிக்க முடியும் ஒரு கேள்விக்குரிய விடைகளை தேர்வு செய்கிற பொழுது இப்படி நினைவுபடுத்தி பார்ப்பது ஒரு முறை மற்ற மூன்று வாய்ப்புகளை பொருத்தி பார்த்து கண்டுபிடிப்பது இன்னொரு வகை எது இருக்காது என்பதை தீர்மானமாக நம்பி அதையெல்லாம் புறந்தள்ளி எவை தேர்வாக செய்ய வேண்டுமோ என்பது ஒரு வகை இப்படிதான் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் உள்ள வினாக்களுக்குரிய வாய்ப்புகளை தேர்வு செய்ய வேண்டும் நண்பர்களே இறுதியாக பயிற்சி வினா செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்னும் நூலின் ஆசிரியர் நான் இறுதியாக ஒரு தமிழ் செம்மொழி என்று அறிவிக்க பலர் வந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் என்று நான் ஒரு பட்டியல் சொன்னேன் அந்த பட்டியலின் இறுதியில் தமிழகத்தின் முன்னாள் முதல்வராகிய கலைஞர் அவர்கள் எழுதிய புத்தகம்தான் செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் என்று நீங்கள் இந்த நூல் பெயரையும் நூலாசிரியர் இதை தனியாக ஒரு பேப்பரிலே வெள்ளைத்தாளிலே குறித்து வைத்துக்கொண்டு கொண்டு தேர்வுக்கு போவதற்கு முன்பாக பார்த்துக்கொண்டு செல்ல வேண்டும் இப்படி சென்றால் உங்களுக்கான வாய்ப்புகள் எந்தெந்த பாட பொறுமையெல்லாம் படிக்கிறீர்களோ அந்த பாட பொறுமைக்குரிய வினாக்களை இப்படித்தான் நீங்கள் தேர்வு செய்து அந்த குறிப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு எல்லா புத்தகத்தையும் படிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை புத்தகத்தில் இருந்து எடுத்த குறிப்புகளை அன்றைய தேர்வுக்கு முதல் நாள் உட்கார்ந்து நீங்கள் அதை முழுக்க முழுக்க ஒரு நினைவுபடுத்தி பார்க்கின்ற விதமாகவே அமைத்து கொண்டால் நீங்கள் சந்திக்கின்ற எந்த போட்டித் தேர்வும் உங்களுக்கு சவாலாக இருக்காது வெற்றியாகத்தான் இருக்கும் நிறைவாக அருமை நண்பர்களே உங்களுக்கு தமிழோடு தொடர்புடைய தமிழ்தாய் வாழ்த்தாக இன்று நாம் இசைக்கின்ற அரசு விழாக்களில் பள்ளிகளில் கல்லூரிகளில் நம்முடைய பொது நிகழ்ச்சிகளில் இசைக்கின்ற தமிழ்தாய் வாழ்த்தாக விளங்கக்கூடிய நீராறும் கடலுடுத்த என்ற அந்த பாடல் மனோன்மணியம் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது மனோன்மணியம் என்பது செய்யுள் நாடக நூல் அந்த நூலை எழுதியவர் சுந்தரம் பிள்ளை தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆனால் கேரளாவில் ஆலப்புழையிலே பிறந்தவர் அவர் சொல்லுகிற இந்த பாடல் அடியிலே ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதை நாம் நிச்சயமாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்னவென்றால் நமக்கு தெரிந்த அந்த பாடல் இப்பொழுது நாம் இசைக்கின்ற பாடல்கள் இடையிலே இரண்டு மூன்று அடிகள் இல்லை அவை இந்திய இறையாண்மை கருதி அவற்றை அவர்கள் எடுத்து நாம் இசைத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்கிறது தமிழிலிருந்து தோன்றிய மொழிகள் குறிப்பாக இந்தியாவின் பழமையான மொழிகள் என்று சொல்லக்கூடிய இரண்டு மொழிகள் ஒன்று வடமொழி மற்றொன்று தென்மொழி இன்னொரு தகவல் தமிழில் இருந்துதான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு முதலான மொழிகள் உருவாகின என்ற செய்தி இந்த ரெண்டு செய்தியும் அடிப்படையாக கொண்டு ஒரு முக்கியமான பாடல் அடிகள அந்த நீராறும் கடல் உடுத்த என்று தொடங்குகிற வாழ்த்துப் பாடல் இடம்பெற்றிருக்கிறது அது நம்முடைய கவனத்துக்குரியது ஒவ்வொரு தமிழரும் அதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய பாடலடியாக கருதக்கூடியது என்னவென்றால் நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் ஸ்ரீராரும் வதனம் என திகழ்வரத கண்டமிதில் தெக்கெனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்தி செய்யும் புகழ்மணக்க இருந்த பெறும் தமிழனங்கே இத்தகைய சிறப்பான வாழ்த்தை கொடுத்த காரணத்தினால்தான் அவரையும் மறக்கவில்லை தமிழக அரசாங்கம் அவர் எழுதிய நூலையும் மறக்கவில்லை இரண்டையும் இணைத்து தமிழ்நாட்டிலே ஒரு பல்கலைக்கழகத்திற்கு மனோன்மனையும் சுந்தரனார் பல்கலைக்கழகம் என்று பெயரிட்டிருக்கிறது என்பதை பார்க்கின்ற பொழுது அது எவ்வளவு சிறப்புக்குரியதாக இருக்கிறது என்பதை எண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த வகையிலும் நீங்கள் தமிழின் தொன்மையை நினைவுபடுத்தி கொள்ளலாம் என்பதாகச் சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்